வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் May 27. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு செல் கால் போயிட்டுருக்கு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12:10 ஆகுது. இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 12 PM ஜென்ரேட் ஆனது 8863 அது 8841 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் ஆர்ட் கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். நம்ம இந்த கால்ஸ் எப்போ அனலைஸ் பண்ணுறோம்னா ரொம்ப மெயினாக வந்து கமாடிட்டிக்கு மட்டும், க்ரூட் ஆயில் ஆஃப்டர் 12 PM கொஞ்சம் மெயினாக பெக்குலராக பார்ப்போம். ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் கொஞ்சம் மெயினாக வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங் மார்க்கெட் வந்து நிறைய டைம் வந்து வாலட்டிலிட்டி மிஸ் ஆயிரும். மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 1 or 2 days தான் வந்து மார்னிங் மார்க்கெட் நல்லாயிருக்கும். பேலன்ஸ் 3 days பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட்டில் வாலட்டைல் வால்யூம் எதுவுமே இருக்காது. அதே ஒரு 12 PM அப்புறங்கையில் கொஞ்சம் வால்யூம்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காண்டி தான் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் மொமெண்டமில் போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இப்போ ரெக்கவரி ஆகி மேலே வருது. ஒரு பையிங் மொமெண்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock மேல ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே வந்ததில் நமக்கு ஒரு ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சதுனால மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, பார்த்துட்ருக்கேலே ஓகே க்ரீன் கலரில் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ க்ரூட் ஆயில் பை பண்ணலாம், பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். இதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8858 அப்படி தான் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. மேலே ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8880.14 அப்படின்னு இருக்குது. ஸோ 8881 வரணும், அப்போ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் லைன் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 23 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகி மேலே போதா இல்லை அப்படியே கீழே வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 125 ஆகுது. நம்ம கிடச்ச பைக்கால் இன்பிட்வீனில் ஒரு 115 மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ண முடியல. பட் இப்போ 125 பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்ச பைக்கால் மொமெண்டம் கொடுத்து ஸ்ட்ராங்காக ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. தேங்க்யூ.